அன்பான நண்பர்களே, வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பன் ஆஜகணேஷ் பேசுகிறேன். எட்டாம் இடத்துல கேது இருந்தார்னா என்ன பலன்கிறத பார்க்க போகிறோம். எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அது வந்து விருட்சிகம் கன்னி ராசியாக இருந்துச்சு அப்படின்னா செல்வம் வந்து அதிகமாக குவியும். ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி, உறவுகளை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, ஆயில்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. சரிங்களா? இது தாண்டி எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அவன் வந்து அதீத புத்திசாலியாக இருப்பான். மனதை வந்து பார்த்திங்கன்னா ஒருமுகப்படுத்தி செயலாற்றக்கூடியவனாக இருப்பான். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களால் விபத்து ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆயுதங்களால் வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய ஆயுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டங்கள் வந்து இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வழிபாடு நல்லா பண்ணிக்கிங்க. எட்டு கேது இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் அடுத்தவங்களுடைய உறவுகள் மேலே, அதுபோக பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய சொத்துக்கள் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் கேது இருக்கும்போது கஞ்சனாக இருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக அது போக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தன்னை வந்து யாராவது புகழ்ச்சி நிலையில் வச்சுக்கணும், அந்த புகழ் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் எட்டாம் இடத்துல கேது இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கிங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அதிகமாக வந்து வழிபாடு பண்ணுங்கள், இல்லைனா பிரபஞ்சத்தை பார்த்து வணங்கிக்கிங்க, இல்லைன்னா அரசமர்த்தி விநாயகரை வந்து வணங்குங்க, இல்லைனா பாம்பாடி சித்தர் கோயிலுக்கு போய் வணங்குங்க, இல்லைன்னா பாம்பு புத்தை போய் சுற்றி வணங்கிட்டு வாங்க. இது எதுவுமே பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய முதுகுத்தண்டை நல்லபடியாக வணங்குங்க, இல்லை தியானம் பண்ணுங்கள். உங்கள் குண்டலி சக்தியை கூட பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குண்டலி சக்தியை தெளிவான இடத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அந்த பயிற்சியை வந்து செய்யுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதகமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழிமுறை. அதுலேயும் மெயினாக வந்து இந்த ராகு கேது இருக்கவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெகனேஷ்.